இப்போ கொஞ்ச காலமாகவே ட்விட்டரில் ட்ரெண்டாக இருந்த ஒரு ஹேஷ்டேக் என்னென்னு சொன்னால் ரிலீஸ் த ஸ்னைடர் கட் அப்படின்றது. அந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்துடைய ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு வந்த கதை ஒரிஜினலி டைரக்டர் எடுத்த கதை இல்லை என்று சொல்லி அந்த மூமெண்ட் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனது மட்டும் இல்லை, 4 வருஷம் கழித்து ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு படத்தை மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு விட்டுருக்கு என்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். உண்மை இந்த பிரச்சனை வந்து நடந்தது என்னன்னு சொன்னால், 2017 ஜஸ்டிஸ் லீக் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பில் டைரக்டர் ஜாக் ஸ்னைடருடைய இயக்கத்தில் படம் வெளியாகுது. வெளியான உடனே இந்த படம் வந்து பயங்கரமாக விமர்சிக்கப்படுது, அதாவது வந்து ஃபைனான்ஷியலியும் தோல்வியை காணுது. ஆனால் பொதுவான ஒப்பீனியன் வைஸ் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு மிக்ஸ் ரிவ்யூ இருந்தால் கூட கிரிட்டிக்ஸ் இந்த பக்கம் பயங்கரமாக இந்த படத்தை கழுவி ஊற்றுறாங்க. அதனால இந்த படம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் தான் கொடுக்குது கடைசியில். அப்படி இருக்கும்போது சில ரசிகர்கள் வந்து ட்விட்டரில் ஆரம்பிக்கிறாங்க ரிலீஸ் த ஸ்னைடர் கட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது உண்மையாக அவங்க தெரிஞ்சு பண்ணையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், உண்மையாக வழக்கமாக அந்த ஜாக் ஸ்னைடருடைய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு எக்ஸ்டெண்டட் கட்னு சொல்லி ஒரு வெர்ஷன் நெட்டில் ரிலீஸ் ஆகும் ஆன்லைனில். அப்போ அப்படி ஏற்கனவே அவருடைய வாட்ச்மேனும் ஆகட்டும், அடுத்தது டான் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி இதுக்கு முதல் வந்த படமாகட்டும், அது ரெண்டும் இப்படி எக்ஸ்டெண்டட் கட் வந்ததுக்கு பிறகு பார்த்தவங்க எல்லாரும் தியேட்டர் வெர்ஷனை விட இந்த வெர்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக சொன்னதால, இந்த முறையும் ஜஸ்டிஸ் லீக்ல இப்படி எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் கண்டிப்பாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க அப்படி ஹேஷ்டேக் கொடுத்து ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். அது வந்து நிறைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டுட்டுது என்றுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, இப்படி ரசிகர்கள் மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹேஷ்டேக் பார்த்துட்டு அந்த படத்தில் நடித்த நடிகர்கள், அதாவது அந்த படத்தில் அக்வாமேனாக வந்த ஜேசன் மேமோ ஆகட்டும், வண்டர் வுமனாக வந்த கல் கேடட் ஆகட்டும், எல்லாருமே வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களோட ட்விட்டர் பக்கங்கள்லையும் போட துவங்கிட்டாங்க. அதாவது ரிலீஸ் த ஸ்னைடர் கட்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கை பரப்ப துவங்கிட்டாங்க. இதனுடைய விளைவு அதுக்கப்புறம் படத்துடைய ஒரிஜினல் இயக்குநரான ஜாக் ஸ்னைடரை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய இதுக்கு முதல் தான் எடுத்த படத்திலிருந்து சில ஸ்டீல்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அது வந்து என்னன்னு சொன்னால், படத்தில் வேற இல்லை, பட் நாங்கள் பார்த்த படத்தில் வேற இல்லை, ஆனால் ஒரிஜினலி எடுக்கப்பட்ட விஷயம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், 2017 இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 90% வேலை முடிஞ்ச நிலையில் ஜாக் ஸ்னைடருடைய மகள் ஆட்டம் ஸ்னைடர்னு நினைக்கிறேன், அவள் வந்து தற்கொலை பண்ணிக்கொள்கிறான். தற்கொலை பண்ணதால் அவரால் அந்த படத்தை தொடர்ந்து இயங்க முடியாமல் போகுது, அவர் விட்டுட்டு போயிடுறார். அந்த டைமில் வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவெஞ்சர்ஸ் மற்றும் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படங்களை எடுத்த இயக்குநரான ஜோஸ் வேடன் என்ற இயக்குநரை கூட்டிட்டு வந்து மிச்ச படத்தை முடிச்சிடுறாங்க. முடிச்சது மட்டும் இல்லை, சில சீன்ஸ் ரீஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரிஜினல் கதையவே நிறைய இடங்களை மாற்றிடுறாங்க. மாற்றி கலர் டோன் எல்லாத்தையுமே மாற்றி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்துடைய இந்த மாதிரி விமர்சனத்துக்கு காரணமாக அமையுது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே எடுக்கப்பட்ட படத்துல இருந்த நிறைய ஸ்டீல்ஸ் இந்த வெர்ஷனில் இல்லாமல் போனது தான். அது மட்டும் இல்லை, ஒரிஜினல் ஸ்டீல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேர்த்து பார்த்தா இந்த படம் வந்து ஒரு பயங்கர லென்த்தியான ஒரு வெர்ஷனாக இருக்குது. அதனால் இப்போ என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால், இந்த ட்விட்டர் லெவலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு மூவ்மெண்ட் கொடுத்த ப்ரெஷரால் வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் சொன்ன விஷயம், அடுத்த வருஷம் 2021 ஜஸ்டிஸ் லீக் படத்துடைய ஸ்னைடர் கட் வெர்ஷனை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறதாயும், அது 4 hours மொத்தமாக இருக்க போகிறதால அது வந்து எந்த தியேட்டர்லையும் போடாமல் HBO Max என்ற சேனல் மூலமாக ரிலீஸ் பண்ண போகிறதா, கிட்டத்தட்ட வெப் சீரிஸ் மாதிரி ஒரு சீரீஸாக ரிலீஸ் பண்ணுறதான் இப்போதைக்கு அவங்க சம்மதிச்சிருக்கா தெரிய வராது. ஸோ ரசிகர்கள்லாம் பயங்கரமாக எதிர்பார்ப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எடுத்த படம் கிட்டத்தட்ட 90% முடித்த ஷூட்டிங் ஸ்டீல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அது போய் இன்னொரு 20-30 million செலவழித்து மிச்சத்தையும் ரீஷூட் பண்ணிட்டு மிச்ச படத்தையும் ஃபுல்லாக ஸ்னைடருடைய வெர்ஷன்லேயே ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ட்விட்டர் லெவலில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம் இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்கியிருக்கு. அதுக்கு தாண்டி இந்த படத்துடைய ஜஸ்டிஸ் லீக் பற்றின இன்னும் சில விஷயங்களை வந்து இன்றைக்கு இதில் பேசலாம்ன்றது தான் என்னுடைய இந்த வீடியோவுடைய நோக்கம். மாவலுடைய அவெஞ்சர்ஸ் சீரீஸ் வந்ததை பார்த்துட்டு டிசிக்கு ஒரு ஐடியா வருது. டிசி காமிக்ஸ் வந்து மாவல் காமிக்ஸ் மாதிரி இன்னொரு காமிக்ஸ், அவங்கள போல இவங்களும் வந்து காமிக்ஸ் மற்றும் கார்ட்டூன்ஸ் படங்கள் எல்லாமே வெளியிட்டவங்க. ஸோ இவங்களுக்கும் ஐடியா வருது, தங்களுடைய சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையுமே சேர்த்து அவெஞ்சர்ஸ் எல்லா மாவல் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வர மாதிரி எங்களுடைய சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஜஸ்டிஸ் லீக் என்ற அந்த ஃபார்மேஷனை உருவாக்கி அந்த படத்தை கொண்டு வரலாம் அப்படி பிளான் வருது. ஆனால் மாவல் மாதிரி ஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு நீண்ட கால பிளானாக இல்லாமல் குயிக்காக செஞ்சு அந்த மாவலுக்கு இருக்கிற அந்த மார்க்கெட் இருக்கும் போதே தங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மார்க்கெட்டை பார்த்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ ஜஸ்டிஸ் லீகை குயிக்காக கொண்டு வரதுக்கு ஒரு கதை வைஸ் ஒரு சரியான இதை கொண்டு ஒரு உருவாக்கணுன்றதுக்காக 5 படங்கள் கொண்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் சீரீஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஓடுறதுக்கு வார்னர் பிரதர்ஸ் நிறுவனமும் இயக்குநராக ஜாக் ஸ்னைடரை வச்சு ஒரு ஒப்பந்தம் தயாரித்து கொடுறாங்க. இந்த பட சீரீஸுடைய ஸ்டார்டிங் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல், அதாவது சூப்பர்மேனுடைய கதை 2013 வெளிவருது. ஹென்றிக் அவருடைய நடிப்பில் கிட்டத்தட்ட கிறிஸ்டோபர் ரீஃபிட் சொல்லி ஒரு பழைய ஆக்டர்
பேட்மேனுக்கு பிறகு ஒரு பாசிட்டிவான சூப்பர்மேனுக்குரிய ஒரு இம்பேக்டை கொடுத்தது ஹென்றி கேவில்னு சொல்லப்படுற அளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படத்துக்கு பிறகு இதனுடைய செகண்ட் பார்ட் தான் வந்து டான் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லி 2016 வெளிவருது. அந்த படம் தான் ஒரு கிட்டத்தட்ட இந்த சீரீஸுக்கு ஒரு திருப்பு முறையை கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த படம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸை சம்பாதிக்க ஆரம்பிக்குது. என்ன ரீசன் என்று சொன்னால் அந்த படம் ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குன்றது ஒரு விமர்சனம். அதே மாதிரி படத்தில் ஹியூமர் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஒரு எல்லாமே ஃபுல்லாகவே ஒரு சீரியஸாகவே இருக்குது என்று சொல்லி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததால் டீம், அதாவது வந்து ஜாக் ஸ்னைடரும் சரி வானபுத்த நிறுவனமும் சரி, அடுத்து வரப்போகிற பார்ட்ஸை கொஞ்சம் கலர் டோனை மாற்றலாமான்னு சொல்லி கதைக்க இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் என்னென்னு சொன்னால் ஜாக் ஸ்னைடருடைய பிளான் படி படங்களுடைய ஆரம்ப சீரீஸ், அதாவது முதல் ரெண்டு சீரீஸும் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் டோனில் இருந்தால் கூட அடுத்து வரப்போகிற ஜஸ்டிஸ் லீக் என்ற மூன்று பாட்டும் வந்து கொஞ்சம் லைட் ஆகிட்டே வந்து கடைசியில் நல்ல டோனில் வந்து முடிகிற மாதிரி தான் ஜாக் ஸ்னைடருடைய பிளான் இருந்ததாகவும், ஆனால் அந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு அவரும் வந்து கலெக்டரோட கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த பிளான் படி முதலாவது மேன் ஆஃப் ஸ்டீல், அதுக்கு பிறகு டான் ஆஃப் ஜஸ்டிஸ் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன், அதுக்கு பிறகு வர்ற மூன்று பாட்டும் ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜஸ்டிஸ் லீக் படத்தில் ஸ்னைடர் கட்டுடைய வெர்ஷனில் சில விஷயங்கள், அதாவது வந்து குறிப்பாக சூப்பர்மேனுடைய பிளாக் ட்ரெஸ், அதாவது எங்களுக்கு தெரியும் அந்த பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் படத்தில் சூப்பர்மேன் கடத்தில் சாகுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. கார்ட்டூன்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர்மேன் செத்ததுக்கு பிறகு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து வரும்போது அவருடைய பவர்ஸ் எல்லாம் குறைவாக இருக்கும், அப்போ அவர் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டு வர மாதிரி ஒரு கார்ட்டூனில் வந்து அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. அப்போ அதால் கிட்டத்தட்ட அதே மாதிரி இதுலேயும் அந்த பிளாக் ட்ரெஸ் கொண்டு வரதுக்கு ஜாக் ஸ்னைடர் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த பிளாக் ட்ரெஸ்ஸை சூப்பர்மேன் போட்டுக்கொண்டு வராதா, அல்லது அது ஜஸ்ட் ஒரு அவருடைய ஏலியன்ஷிப்பில் அது ஒரு சீனாக காட்டப்படுதான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதுபோக இன்னும் சில விஷயங்கள், அதாவது அடுத்து வரப்போகிற ஜஸ்டிஸ் லீக்ஸுக்கும் வந்து சரியான ஒரு லீக் கொடுக்குற கதைகள், மற்றது டிசியில் உள்ள மற்ற சூப்பர் ஹீரோஸுக்கும் சில போர்ஷன்ஸ், அது மட்டும் இல்லை முக்கியமாக இந்த ஜஸ்டிஸ் லீக் படத்தில் டிசியுடைய மிகப்பெரிய வில்லனாக சொல்லப்படுற டார்க் சைடு வந்து என்ட்ரி ஆகிறதா, அவருக்கு நிறைய சீன்ஸ் இதில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ டார்க் சைட் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மாவெல்ல தேனோஸ் எப்படியோ அதே மாதிரி டிசியில் டார்க் சைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு காட் என்று நம்பப்படுற அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு வில்லன், அவரும் அவருடைய பரடிமன் சொல்லப்படுற ஒரு ராட்சசர் மாதிரியான ஒரு ஆமியும் சேர்ந்து தான் உலகங்களை ஃபுல்லாக அழிக்கிறதாகவும் நிறைய கதைகள் காட்டூனில் வந்திருக்கு. அப்போ அவருக்கு இதுலேயும் ஒரு சின்ன போர்ஷன் கொடுக்குறதாகவும் இருந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து புதுசாக வந்த கடைசியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன வேர்ஷனில் எல்லாமே அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட டார்க் சைட் போய்ட்டு ஒரு சின்ன டயலாக் லெவலில் மட்டும்தான் இருக்கே ஒழிய அதுக்கு மெயினாக கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் பேஸ் எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாமே வந்து ஜாக் ஸ்னைடர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சில ஃபோட்டோஸாக ரிலீஸ் பண்ணிக்கல, இந்த சீன்ஸுக்கு ரெலவெண்ட்டான சில ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் இனி வரப்போகிற ஸ்னைடர் கட் வெர்ஷனில் கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த படத்துடைய சீரீஸ் பிளான் பண்ணும் போதே ஒரு கதை ஜஸ்டிஸ் லீக்குடைய முதல் பாகத்துக்குரிய கதை ஒன்று அவங்க பிளான் பண்ணியிருந்ததாகவும், அந்த கதை எங்கேயுமே ஷூட் பண்ணப்படவோ எடுக்கப்படவோ இல்லை, அப்புறம் அந்த கதை அப்படியே கைவிடப்பட்டதாகவும் இருக்குது. அதை இந்த வீடியோடைய கடைசி பக்கத்தில் சொல்லாமல் இருக்கிறேன். முதல் முதல்ல ஜஸ்டிஸ் லீக் பிளான் பண்ணும்போது ஜஸ்டிஸ் லீக்குன்னு அவர் எழுதின கதை ஒன்று இருக்குது, அந்த கதை எங்கேயுமே படமாக்கப்படையில்லை. அந்த கதையை சொல்கிறதுக்கு எதுக்காக ஃப்ளாஷ் டிஷர்ட்னு கேட்டால் அந்த கதையில் கிட்டத்தட்ட ஃப்ளாஷ் தான் ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த கதைக்கு போகிறதுக்கு முதல்ல பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ்லேயே ஒரு சின்ன லீட் ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொன்னால் அந்த படத்தில் ஒரு பேட்மேனுக்கு ஒரு கனவு வர மாதிரி சீன் ஒன்று இருக்குது. அந்த கனவு என்னென்னு சொன்னால் பேட்மேன் அங்கே ஒரு இடத்து ஒரு ஆயுதம் தேடி போகிற மாதிரியும், அங்கே ஆயுதத்தை காட்ட வேண்டியும் பேட்மேனுக்கு எதிராக திசிருப்பி பேட்மேனை பிடிக்கிற மாதிரியும், அங்கே ஒரு பரடிமன் டீம் ஒன்று பறந்து கொண்டு ஒரு பரடிமன் டீம் ஒன்று வந்து அவங்களும் சேர்ந்து பேட்மேனை பிடிச்சிடற மாதிரியும், அதுக்கு பிறகு அந்த டீமுடைய லீடராக சூப்பர்மேன் வந்துறங்கி பேட்மேனை கொலை செய்கிற மாதிரியும் இருக்கும். அதை கொள்றதுக்கு பதில் சூப்பர்மேன் சொல்கிற வசனம், வயசு தான் எனக்கு உலகமாகவே இருந்தால் நீ அவளின்ட்டு எடுத்துட்டேன், அதால் இதுக்கு மேலே ஒன்று நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேட்மேனை கூல்ற மாதிரி இந்த சீன் அமைஞ்சிருக்கும். இந்த கனவு முடியும் போது கடைசி கட்டத்தில் ஃப்ளாஷ் ஓடி வந்து பேட்மேனை சொல்லுவார் என்னென்னு சொன்னால், லாய்ஸ் இஸ் த கீ, லாய்ஸ் தான் மெயின் கீயே, நீ சூப்பர்மேனை பற்றி நினச்ச எல்லாமே சரி, உடனடியாக நீ செய்ய வேண்டிய செயற்படுத்து அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவார். இந்த ரெண்டு கனவையும் வச்சு தான் பேட்மேனுக்கு சூப்பர்மேன் மேலே ஒரு பயமும் ஒரு பகையும் உருவாகுது. சூப்பர்மேனை கொல்ல வேண்டும் அளவுக்கு அந்த பாட்டில் வந்து பேட்மேன் போயிருப்பார். ஸோ இந்த கனவு வந்து உண்மையாக நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை தான் வந்து ஜஸ்டிஸ் லீக் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னு சொன்னால் டார்க் சைட் என்ன செய்யறாங்க சொன்னால் பேட்மேனுடைய பேட்கேவில் வச்சு லாய்ஸை கொலை பண்ணிடுறான். லாய்ஸ் சூப்பர்மேனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ அவள் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ண உடனே சூப்பர்மேனுக்கு பேட்மேன் மேலே ஒரு பகையை உருவாக்கி அந்த டைமில் அவனுடைய ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீங்ஸ் அல்லது பவர்ஃபுல்லான ஒரு சென்டினன்ஸ் மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் அது. அதை வச்சு அதை சூப்பர்மேனை ஏமாற்றி அதை வச்சு சூப்பர்மேனை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறான். கண்ட்ரோல் எடுத்ததுக்கு பிறகு உலகங்களில் தான் பிடிக்கிறதுக்கு வந்து சூப்பர்மேன் மெயின் ஒரு ஒரு அவனோட லீடர் மாதிரி உருவாக்கி வச்சுக்கொள்கிறான். அப்படி சூப்பர்மேன் அவன்ட ஆளாக மாறி உலகத்தையெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறதாகவும், அதில் வந்து பேட்மேன்
அதில் அதில் அவங்க நிப்பாட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் ஃபைட் பண்ணுறதாய் ஒரு சீன் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கு லாய்ஸ் தான் காரணமாக இருப்பா என்றதால வந்து லாய்ஸை கொலை செய்யறதா அந்த சிம்பாலிக்காக சொல்லப்பட்டதாக காட்டப்படுது. டான் ஆஃப் த சிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சீனில் வந்து ஒரு நிலத்தில் காட்டுவாங்க ஒரு ஒமேகா சைன் இருக்கும். அந்த ஒமேகா சைன் வந்து டார்க் சைட் வர்றதுக்காக, டார்க் சைடுடைய சைன் அந்த டார்க் சைட் வரப்போறன்றதுக்காக ஒரு அடையாளமாக அது காட்டப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக பிளான் பண்ணப்பட்ட இது, இதிலேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த இந்த பிரச்சனை வந்ததால் இதை எப்படி மாற்றலாம்ன்ற சுச்சுவேஷன் வரையக்கில்ல பேட்மேன் சைபோகுமாக சேர்ந்து டைம் மிஷின் உருவாக்குறாங்க. அந்த டைம் மிஷினில் லைட்டில் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ளாஷை அனுப்பி வைக்கிறாங்க கடந்த காலத்துக்கு, போய் லாய்ஸை காப்பாற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை மாற்று அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃப்ளாஷ் டைம் ட்ராவல் பண்ணி சில விஷயங்களை மாற்றுறது எல்லாமே காலகாலமாக ஃப்ளாஷ் சீரீஸில் கூட கடைசியாக வந்திருந்தது. ஸோ அப்படி ஒரு விஷயமாக தான் இது பிளான் பண்ணப்பட்டிருந்தது. அப்படி பின்னோக்கி போய் டைமில் அதை மாற்றி அதுக்கு பிறகு டார்க் சைடை தோக்கடிக்கிறது தான் இந்த படத்துடைய பிளானாக இருந்தது. எனக்கு இதை பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருந்திருக்குமேனு தோணுச்சேன்னு சொன்னால், வந்த படத்தை விட, வந்த படத்தில் ஸ்டீஃபன் வூல்ஃபோட வில்லரை கொண்டு அதில் வச்சு சில விஷயங்களை பண்ணதை விட இந்த படத்தை எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கு. இப்போ என்ன ஆல்ரெடி சில கார்ட்டூன்ஸோட வந்த வருஷன் தான் இது. அது வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கு. மேபி பப்ளிக் ஒப்பீனியனுக்கு கூடுதலாக டிசி ரியாக்ட் பண்ணுறது தான் இந்த அளவு சிக்கலுக்கும் கேரன் மூணு கூட யோசிக்க வைக்குது. ஆனால் ஸ்டில் இப்போ வரப்போகிற படம் வந்து எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். அதுபோக மிச்சம் வரப்போகிற ரெண்டு பார்ட்ஸும் வருமானம் தெரியலை, அதுவும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது எப்படி எப்படி இருக்கு இந்த ஒப்பீனியன், இந்த கதை வந்திருக்கலாமா இல்லை வந்ததே நல்லா இருக்கா என்று சொல்லி உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.